கொத்து கொத்தாக வந்து வச்சுருக்காங்க. என்ன கம்பெனி உங்களுக்கு வேணும், டெல்லு வேணுமா, அப்படியே லாட்டில் வாங்கிட்டு போயிருங்க. டெல்லு இருக்குது, ஹெச்பி இருக்குது, அப்புறம் திங்க் பேடில் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து ஆப்பிளில் வச்சுருக்காங்க. லேப்டாப்புன்னு ஒன்று வாங்கினா சும்மா நச்சுன்னு வாங்கணும். இது வந்து 360 degree எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அக்கா கலட்டிடலாம், தனியாக கலட்டிட்டு டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லேப்டாப்பை வேணும்னா இப்படி வச்சாலே போதும், மேக்னெட்டில் அதுவும் அந்த இழுத்துக்கு பாருங்களேன், இங்கே பாருங்கள் கலட்டிட்டேன். ஸோ இப்படி பக்கத்தில் கொண்டு வரும் போதே பாருங்கள், அதுவாக வந்து ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்குது. இந்த மாதிரி இருக்குது, பின்னாடி ஸ்டாண்டு இருக்குது, 4K லேப்டாப்பு. விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 40,000 ரூபா கிட்டத்தட்ட. இது நீங்கள் ஸ்டோரில் வாங்க போனீங்கன்னா 130,000 ரூபா அந்த மாதிரி ரேட் இருக்குது. ஆனால் இங்கே வேறும் 40,000 இந்த மாதிரியான ஒரு லேப்டாப்பை வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. செம்மரில் பாருங்கள் 4K எப்படி இப்படி பார்க்கும் போது இப்படி இருக்கும், லேப்டாப் மாதிரி இருக்கும். முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது முன்னாடி காட்டணும்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து லேப்டாப் திருப்பத்த விடையாதுங்க, சும்மா இந்த ஸ்க்ரீனை மட்டும் திருப்பி காமிச்சா போதும். ஸோ இந்த மாதிரி நச்சுன்னு ஒரு லேப்டாப் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடையில் அவைலபிள் இருக்குங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு 360 லேப்டாப் ஓகேங்களா. இப்படி டேபாகவும் மாற்றிக்கலாம், அது இல்லாமல் இப்படியும் வந்து வச்சுக்கலாம், அது இல்லாமல் இதில் வந்து ஒரு பேனா கூட இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பென்னு வச்சுட்டு பென்னையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எல்லாமே வந்து டச் ஸ்க்ரீன் கூட, நம்ம கையிலையும் வந்து இதை டச் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்பு விலை கம்மியிலே வேணும்னா இந்த கடையில் நீங்கள் வரலாம். நம்ம சேனல் நேம் சொல்லி இந்த கடைக்கு வந்தீங்கன்னா வெறும் 5 ரூபா கொடுத்து மவுசை மட்டும் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் லேப்டாப் வாங்கினீங்க இல்லையங்க, மவுசை கண்டிப்பாக வாங்கிட்டு போயிருங்க. நான்லாம் வந்து ஏலங்க, என்னால் வந்து லேப்டாப்பே வாங்க முடியாதுங்க. லேப்டாப் வாங்குறது தான் ஒரு கனவுங்க. என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் எவ்வளோ தான் உழைச்சி கஷ்டப்பட்டாலும் என்னால் லேப்டாப்பே வாங்க முடியாதுங்க. அந்தளவுக்கு நாங்கள் வந்து நானும் ஏழை, எங்கள் அப்பாவும் ஏழை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாருமே என்னால் லேப்டாப் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களான்னு வச்சுங்களேன், மண்டையிலேயே வந்து நங்கு நங்குன்னு கொட்டுவேன். ஏன்னா நான் வந்திருக்க இடம் அப்படிங்க, நான் வந்திருக்க இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா பின்னாடி 4 லேப்டாப் இருக்குது, இது மட்டும் கிடையாது, அப்படியே வாங்க முன்னாடி வாங்க. கொத்து கொத்தா கட்டு கட்டா லாட் லாட்டாக வந்து வச்சுருக்காங்க. இது மட்டும் கிடையாது, குடோன் இருக்குது, அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த கடையை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில், சென்னையில், மும்பையில், பூனேயில், பெங்களூரில், ஹைதராபாத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிலெலாம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிட்டிலையும் 6-6 பிரான்ச்சு கிட்ட வச்சுருக்காங்க. நம்ம சென்னையிலேயே வந்து 6 பிரான்ச்சு வச்சுருக்காங்க. சரி, இப்போ மேட்டுக்கு நான் வரேன். வெறும் 8,000 ரூபா இருந்துச்சுன்னா இந்த கடையில் நீங்கள் லேப்டாப் வந்து பை பண்ணலாம். 8,000 ரூபாலேருந்து ஸ்டார்டில் இருக்குது. 8, 10, 14, 15, 16, 18, 20 போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்குது. இப்போது என்னால் 8,000 ரூபா கூட இல்லைடா, எனக்கு கனவுடா, வாழ்நாள் எப்படியாவது லேப்டாப் வாங்கலாம். இந்த கடையில் லேப்டாப்பை ரெண்ட்டுக்கு கூட கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரெண்ட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,800 ரூபா மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி வருங்க. சில ப்ரொசீஜர் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஏன்னா லேப்டாப் வந்து சும்மா தூக்கி உங்கள் கையில் கொடுத்துட முடியாது. நீங்கள் யார் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1,800 ரூபா கொடுத்து நீங்கள் எந்த லேப்டாப் விரும்புவீங்களோ அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம சேனல் பேரை சொல்லி இந்த கடைக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட 6 இடத்துல இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. நம்ம சேனல் சொல்லி இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மவுஸ் வெளியே வந்து கிட்டத்தட்ட 300 ரூபா இருக்குது. ஜப்பானீஸ் கம்பெனியோட மவுஸ் 300 ரூபா இருக்குது. நம்ம சேனல் நேம் சொல்லி இந்த கடைக்கு வந்தீங்கன்னா வெறும் 5 ரூபா கொடுத்து மவுசை மட்டும் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் லேப்டாப் வாங்குறீங்க இல்லையங்க, மவுசை கண்டிப்பாக வாங்கிட்டு போயிருங்க. கொத்து கொத்தாக வந்து வச்சுருக்காங்க. என்ன கம்பெனி உங்களுக்கு வேணும், டெல்லு வேணுமா, அப்படியே லாட்டில் வாங்கிட்டு போயிருங்க. டெல்லு இருக்குது, ஹெச்பி இருக்குது, அப்புறம் திங்க் பேடில் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து ஆப்பிளில் வச்சுருக்காங்க, வேறு என்னென்னமோ இருக்குது. இங்கே இல்லாத கம்பெனியே கிடையாது. ஆசூஸ் இருக்குது, லினோவா இருக்குது, ஏகப்பட்டதை அடிக்க வச்சுருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, சென்னையில் 6 ஸ்டோர் வச்சுருக்காங்க. குடோன் கூட இருக்குது. எல்லாத்தையும் கிளிப் நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா லேப்டாப்பும் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம். லேப்டாப்பில் யாருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சார், உங்கள் நேம் சொல்லிடுங்க. விஜய். விஜயானந்த். அதாவது உங்கள் கடையை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லிடுங்க. இல்லை, நம்ம வந்து 2007 ஸ்டார்ட், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஓவர் நம்ம இந்த ஃபீல்டில். ஆல்மோஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நிற்கிறதே பெரிய கஷ்டம் இந்த ஃபீல்டை பொறுத்தவரை. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 5 வருஷத்துக்கு மேலாவது. நம்மளுடைய சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாவே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 லேக்ஸ் மேலேங்கிறாங்க. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ப்ளஸ் சேல்ஸ், நியூ லாட் ஆஃப் சேல்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து ரீபிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் அதை. சரி, இப்போ நீங்கள் வந்து என்னென்ன லேப்டாப் உங்கள்ட்ட இருக்குன்றதை மக்களுக்கு ஷோ பண்ணுங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்ப கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம பேரை சொல்லி வரவங்களுக்கு நீங்கள் லேப்டாப் விற்கிறீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் மரியாதை வந்து கொடுக்கும் எல்லாம். ஏன்னா நிறைய லேப்டாப் கடையில் வந்து கஸ்டமரை வந்து மதிக்கிறதே கிடையாது மெயின். அதாவது நம்ம வீடியோ எதுக்கு போடுறோம்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு கஸ்டமரை உங்க கடைக்கு அனுப்புறது என்னோட வேலை. கடைக்கு வரவங்க அந்த கஸ்டமரை தான் உங்களுக்கு வியாபாரம். அதுக்கு நீ ரெஸ்பான்ஸ் மரியாதையா அவங்களை கவனிச்சு என்ன வேணும் வேணாம் வாங்காட்டாலும் பிரச்சனை கிடையாது, கவனிச்சு அமைச்சிருங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஓகேங்களா.
ஓகே ஓகே ஓகே. அதாவது 15 வருஷம் நிக்கிறோம்னா கஸ்டமருடைய சர்டிபிகேஷன் இல்லாம வந்து நாங்க உள்ள இந்த ஃபீல்ட்ல இருக்கவே முடியாது. கண்டிப்பா முதல்ல ஏன்னா நான் தான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட வந்து ரிப்பீட் கஸ்டமர் தான் அதிகம் வரணும். எங்ககிட்ட வந்து ஒரு டைம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்கனாவே அவங்க ரெகுலரா வந்து 6 மந்த் ஒன்ஸ் வந்து ஜெனரல் சர்வீஸ் வந்து போவாங்க. சும்மா வந்து பார்த்துட்டு பேசிட்டாவது போவாங்க அந்த மாதிரி. சரி இப்போ நீங்க வந்து சொன்னீங்க நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம ஷாப்க்கு வந்தாலே 5 ரூபீஸ்க்கு மவுஸ் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அது எது வாங்காட்டாலும் 5 ரூபாய்க்கு மவுஸ் கொடுக்குறீங்க. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? கட்டுப்படி எப்படி ஆகும்? இல்ல இல்ல அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். சரி எவ்வளவு எவ்வளவு நல்ல வரி இந்த நியூ இயர் ஒளியம் இந்த மாசம் இந்த மாசம் எண்டு வரைக்கும் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்ப வேணாலும் வாங்க. வந்துடா உங்களுக்கு 5 ரூபாய்க்கு நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா 5 ரூபீஸ்க்கு வந்து மவுஸ் உங்களுக்கு வாங்கிட்டு போலாம். இப்போ இந்த கடையில் என்னென்ன இருக்குன்றத சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்பல நீங்க கீப் பண்ணாம ஃபுல்லா. இப்போ நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா வந்து வேலச்சேரி அண்டர்ஃபிட் ரோட்ல கோட்டக் மஹிந்திரா பேங்க் எக்ஸாக்ட் ஆப்போசிட். கோட்டக் மஹிந்திரா பேங்க், HDFC பேங்க், இண்டஸ்லாண்ட் பேங்க் இருக்கும். இந்த பேங்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் கிரவுண்ட் ஃபுல்ல இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து லேப்டாப் பார்ப்போம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 8000 ஸ்டார்ட் ஆகும். 7900 ரூபீஸ். இது வந்து HP ஸ்ட்ரீம் 11 ப்ரோன்னு சொல்லுவாங்க. இது செல்ட்ரான் ப்ராசஸர், 4GB ரேம், 64GB மெமரி. இது பேசிக்காக லேப்டாப் பற்றி எதுவும் தெரியாதவங்க கற்றுக்கா வாங்குறதுக்காக அந்த மாதிரி லேப்டாப் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா i3 லேப்டாப். i3 வந்து செகண்ட் ஜென்ரேஷன், 4GB ரேம், 320GB ஹார்ட் டிஸ்க். 9990 வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த லேப்டாப். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் ப்ரோவோட ஒரிஜினலோட வந்துடும். விண்டோஸ் ப்ரோக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபீஸ். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா லேப்டாப்லுமே விண்டோஸ் ஸ்கிரீன் வந்து ஒரிஜினல் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லெனோவ திங்க் பேட் L450. இது வந்து i3 5th ஜென்ரேஷன், 8GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14900 வந்துடும். ஓகேங்களா? இது நம்ம கிட்ட பார்க்குற எல்லா லேப்டாப்புமே உங்களுக்கு 3 மந்த் வாரண்டியோட வந்துடும் எல்லா லேப்டாப்புமே. அடுத்து நம்ம i5 பார்க்கலாம். i5 பார்த்தா உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா i5 6th ஜென்ரேஷன் 18990 உங்களுக்கு கிடைக்கும். 18990 8GB ரேம், 250GB SSD வந்துடும். இதுலேயும் வந்து விண்டோஸ் ஸ்கிரீன், அதாவது நீங்கள் பார்க்குற எல்லா லேப்டாப்லேயும் விண்டோஸ் ஸ்கிரீன் வந்துடும், வந்துடும், யூஎஸ்பி போட்டு எல்லா போட்டுமே இதில் வந்துடும். ஓகேங்களா? ப்ளூடூத், வைஃபை எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா HP ப்ரோ புக் 430 டச் ஸ்கிரீனோட வரும். இது அப்படி சார்ஜ். அடுத்து வந்து டச் ஸ்கிரீன் பார்க்கலாம். டச் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு 21990 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். i5 6th ஜென்ரேஷன், 8GB ரேம், 2GB SSD, 13.3 ஃபுல் HD ஸ்கிரீனோட வரும். இது வந்து உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 21990 ரூபாய். அடுத்து டெல் லேட்டட் ஐசிஎம் லேப்டாப் i7 6th ஜென்ரேஷன், 8GB ரேம், 250GB SSD. இது வந்து 23990 உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட்ல இந்த பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28-29 வரும். இது நீங்கள் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் செக் பண்ணாலும் சரி, ரெனியூ லேப்டாப் தான், சேம் ரீபேப்ஸ் லேப்டாப் தான். அதுவும் இந்த பிரைஸ் வராது, இதோட அதிகமாக தான் இருக்கும். நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் பார்த்தாலும் இது எல்லாமே வந்து ஆன்லைனோட பிரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்க லெனோவ திங்க் பேட் T480S. இது i5 7th ஜென்ரேஷன், 8GB ரேம், 250GB SSD. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 25990 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து டெல் லேட்டிட்யூட் 7000 சீரிஸ். நம்ம முன்ன பார்த்தது வந்து டெல் லேட்டிட்யூட் 5470. இது வந்து 5000 சீரிஸ் சொல்லுவாங்க. இது வந்து 7000 சீரிஸ். i5 6th ஜென்ரேஷன், 8GB ரேம், 250GB SSD. இதுவும் 14 ஸ்கிரீனோட வரும். இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 20990. இப்போ இதுலயே வந்து 15 இன்ச் பார்த்தீங்கன்னா 5580. இது i5 6th ஜென்ரேஷன் தான். இதுல என்னன்னா நீங்க நார்மலா அந்த கீ அந்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் கீபோர்ட் மட்டும் தான் வரும். இதுல வந்து வித் நியூமர் கீயோட 15 இன்ச்ல இது பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டர்ஸ் இவங்கலாம் யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இவங்க ஸ்பெக் பார்த்தீங்கன்னா i5 6th ஜென்ரேஷன், 8GB ரேம், 250GB SSD, 15.6 ஃபுல் HD ஸ்கிரீனோட வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 22990. அதே வந்து அதே 15.6ல பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீனோட லெனோவ T570 i5 7th ஜென்ரேஷன், 8GB ரேம், 250GB SSD, 15.6. இதுவும் சேம் நியூமர் கீயோட வரும். இது வந்து வித் டச் ஸ்கிரீன். அடுத்து டெல் லேட்டிட்யூட் 3380. இது i5 7th ஜென்ரேஷன், 8GB ரேம், 14 இன்ச். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20990 வரும். இது வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இந்த மாடல். இது வந்து M3 ப்ராசஸர் சொல்லுவாங்க, HP ப்ரோ புக் X360. இது M3 ப்ராசஸர், இது வந்து i5க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். 8GB ரேம், 120GB SSD. இது டச் ஸ்கிரீனோட வரும். இது 360 தான். இப்போ நம்மகிட்ட வந்து 360 லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வெரைட்டி மேலே நம்மகிட்ட இருக்கு. அப்புறம் இந்த HP எலிட் புக் 840 G8. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா i5 11th ஜென்ரேஷன், 16GB ரேம், 250GB SSD, 14 இன்ச் ஃபுல் HD டச் ஸ்கிரீன். இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120000 வரும். நம்மகிட்ட வந்து இது வந்து 16000 ரூபீஸ் ப்ளஸ் 18 மந்த் டைரக்ட் HP வாரண்டி இதில் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து என்ன பார்க்கலாம்னா இது HP எலிட் புக்கு 840 G8 மாடல். இது வந்து i5 11th ஜென்ரேஷன், 16GB ரேம், 250GB SSD, ஃபுல் 14 இன்ச் ஃபுல் HD டச் ஸ்கிரீன். இது வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் HP உடைய வாரண்டி 24 மந்த் இருக்கு பாருங்க. டைரக்ட் வாரண்டி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2024 வரலையே இருக்குது. நீங்கள் டைரெக்டாக HPலேயே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே வரண்ட் அவசியம் இல்லை. 3 மந்த் வாரண்டி இருக்கு கிடையாது. உங்களுக்கு டைரெக்டாக 24 மந்த் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இங்கே HP உடைய ஸ்பேர் பார்ட்ஸ், இது வந்து HP அஃபிஷியல் சைட்டு HPparts.com சொல்லிட்டு partshp.com இருக்குல்ல, இது இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஆள் தான் கொடுப்பாங்க. அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ், ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸோட சப்ளைக்கு. இப்போ பாருங்க, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, பங்களாதேஷ், பூட்டான், சைனா, ஹாங்காங், இந்தியாவுக்கு பாருங்கள். இந்தியாவுக்கு நம்ம மட்டும்தான் லேப்டாப் ஸ்டோர். ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம ஒரே ஒரு ஆள் தான் சப்ளை, ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் HP உடையது. இப்போ நம்ம வந்து HP எலிட் புக்கு ரிவால்வ்னு சொல்லுவாங்க. இது 810G3 மாடல். இது i5 5th ஜென்ரேஷன், 8GB ரேம், 250GB SSD, 11 இன்ச் ஃபுல் HD டச் ஸ்க்ரீன். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் நீங்கள் இப்படி 360 இதுதான் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆப்போசிட்ல எதாவது கேட்குறாங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்படியே டேபும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மாடலில் மார்க்கெட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் அளவாக கிடைக்காது. நம்மகிட்ட மேக்ஸிமம் இந்த
360 ரிவால்வர் இந்த மாதிரி ஐட்டமே வந்து ஒரு 8 மட்டும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லெனோவா திங்க் பேடு X360 யோகா சீரீஸு. இது வந்து i7 6th ஜென்ரேஷன், 8GB ரேம், 256GB SSD, 13.6, இது 360 ஓகேல. இது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மேலே வரும். நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,990. இந்த மாதிரி டெல் லேட்டிடியூடு 5300 2-in-1. இது வந்து i7 8th ஜென்ரேஷன், 16GB ரேம், 512GB SSD, இது வந்து டச் ஸ்க்ரீன் தான், இதுவும் 360. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,990 நம்மளுடைய ப்ரைஸு. இது மார்க்கெட் ப்ரைஸ்னால் 49 வரும். இந்த மாடல் வந்து நீங்கள் இங்கே கிடைக்காது. டெல் லேட்டிடியூடு 5290 2-in-1. இது i7 8th ஜென்ரேஷன், 16GB ரேம், 512GB SSD, 12.5 ஃபுல் எஸ்டி டச் ஸ்க்ரீன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 360 இப்படி யூஸ் பண்ண தேவை, நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கவே கிடைக்காது. இது 1.5 lakhs மேலே வரும். இது நம்மளுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,990, 40,000 rupees இந்த லேப்டாப் கிடைக்கும். இது வேற எங்கேயுமே கிடைக்காது. அடுத்து மேக்புக் பார்க்கலாம். மேக்புக் வந்து இது i5 3rd ஜென்ரேஷன், 8GB ரேம், 4GB ரேம், 320GB ஹார்ட் டிஸ்க். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,900 rupees. மார்க்கெட்டில் வேற எங்கேயும் இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 28 வரும். ரெண்டு லேப்டாப்பு 28 மேலே தான் வரும். நம்மளோட ப்ரைஸ் வந்து 17,990. நம்ம இப்போ ஆப்பிள் பார்க்கலாம். ஆப்பிள் மேக்புக் ப்ரோ A1278 மாடல் நம்பர். இது i5 3rd ஜென்ரேஷன், 4GB ரேம், 512GB ஹார்ட் டிஸ்க். இது 13.3 SSD ஸ்க்ரீனோட வரும். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,990. இது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணிங்கன்னா வந்து 25 மேலே தான் வரும். நம்மளுடைய ப்ரைஸ் வந்து 17,980 ஓகேங்களா. அடுத்து இதே வந்து மேக்புக் i7 4th ஜென்ரேஷன், மேக்புக் ஏர் A1466 மாடல். இது i7 4th ஜென்ரேஷன், 8GB ரேம், 120GB SSD, இது 14-inch ஃபுல் எஸ்டி ஸ்க்ரீனோட வரும். இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,990. இந்த வெரைட்டி நம்மகிட்ட சஃபிஷியண்டாக ஸ்டாக் இருக்குது. நீங்கள் பார்த்த எல்லா மாடலுமே நம்மகிட்ட வந்து அல்மோஸ்ட் மினிமம் வந்து இப்போ சென்னை எடுத்திங்கன்னா 100 குவான்டிட்டி ஸ்டாக் இருக்கும். பெங்களூர் எடுத்திங்கன்னா அதே மாதிரி குவான்டிட்டி இருக்கும். நம்மகிட்ட அல்மோஸ்ட் வந்து 1,500 லேப்டாப் மேலே நம்மளுக்கு ஸ்டாக் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம ரீபப்சிட் லேப்டாப் பார்த்தோம். இப்போ நம்ம புதுசு பார்க்கலாம். புதுசில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து அல்மோஸ்ட் டெல், ஹெச்பி, லெனோவா, ஆசர், ஆசோஸ் எல்லா மாடலுமே நம்மகிட்ட கிடைக்கும். ஏன்னா நம்மகிட்ட வந்து டெல் ஸ்டோர் இருக்குது, ஹெச்பி இருக்குது, லெனோவா ஸ்டோர் இருக்குது, ஆசர் ஸ்டோர் இருக்குது, எல்லா ஸ்டோரும் நம்ம டைரக்ட் ஸ்டோரே இருக்குது. இப்போ டீநேரில் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் ஸ்டோர், லெனோவா ஸ்டோர் இருக்குது. இது வந்து நம்மளோட மல்டி பிராண்டு. இங்கே வந்து லிமிடெட் குவான்டிட்டி தான் வைக்க முடியும். அதாவது ஒரு 15 லேப்டாப் தான் டிஸ்பிளேயில் இருப்பிருக்கும். அதாவது இப்போ நியூ லேப்டாப்பு. நம்ம கிட்ட எந்த லேப்டாப் நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறதுனாலும் சரி, நம்மகிட்ட எல்லா லேப்டாப்பும் மினிமம் 2 hours நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா i3 11th ஜென்ரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம், 1TB ஹார்ட் டிஸ்க், 2GB SSD உங்களுக்கு வந்து 47,990 வரும் ஓகேங்களா. அதே வந்து i3 வந்து 11th ஜென்ரேஷன், இது 512GB SSD வரும். இது வந்து 45,990 உங்களுக்கு. அதே ஹெச்பியில் வந்து செல்ட்ரா பாஸ், இது வந்து லோயர் பட்ஜெட், இது 33,500 வரும். இது 8GB 2GB SSD 14-inch நார்மல் ஸ்க்ரீனோட வரும். அடுத்து லெனோவில் பார்த்தீங்கன்னா வந்து i3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,500 ஸ்டார்ட் ஆகும். இது i5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 56,990. ஏசர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வரும். இந்த செல்ட்ரா பாஸ் பார்த்தீங்கன்னா 29,990 அந்த ரேஞ்சுக்கு வரும். இது 4GB ரேம், 2GB SSD உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதே கிராஃபிக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 62,990 ஸ்டார்ட் ஆகும். இன்டெல் கோர் i5 11th ஜென்ரேஷன், 8GB ரேம், 1TB ஹார்ட் டிஸ்க், 2GB SSD, இது 2GB கிராஃபிக்ஸோட வரும். இது வந்து உங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,990. அதே மாதிரி நீங்கள் டெல்லில் பார்த்தீங்கன்னா டெல் எல்லா வெரைட்டி மாடலும் நமக்கு கிடைக்கும். இது கிராஃபிக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் டெல் இன்ஸ்ப்ரான் 5518 i5 11th ஜென்ரேஷன், 16GB ரேம், 512GB SSD, 2GB கிராஃபிக்ஸ், MX450 கிராஃபிக்ஸ் கார்டோட வந்துடும். இது வந்து 75,990 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நம்மகிட்ட ஆல் இன் பிசி எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் அவாலிட்டி இருக்குது. இங்கே ஸ்டாக் இங்கே வைக்க முடியாது, அதனால் வந்து கம்மியான ஸ்டாக் மட்டும் தான் வச்சுருப்போம். அதேமாதிரி மானிட்டர், பிரிண்ட்ரு எல்லாமே நம்மகிட்ட சஃபிஷியன்ட் ஸ்டாக் இருக்குது. எல்லாமே நமக்கு அதேமாதிரி லேப்டாப் தேவையான எல்லா அக்சசரிஸும் நம்மகிட்ட ஸ்டாக். நீங்கள் ரீப்ரோஸ் லேப்டாப் வாங்கும்போது வந்து எல்லா கஸ்டமருக்குமே வந்து ஒயர்லெஸ் மவுஸு அல்லது ஒரு பென்ட்ரைவ் ஏதாவது ஒன்று வந்து ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு கஸ்டமருக்கு. அதேமாதிரி உங்கள் சேனலில் பார்த்துட்டு டைரெக்டாக ஸ்டோர் விசிட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒயர் மவுஸ் 5 rupees கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா. சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 5 rupees வாங்கிட்டு போகலாம். இது வந்து உங்களுடைய இந்த 5 rupees மவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு இந்த 2022 நியூ இயர்லேயும் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு. அதாவது இந்த லேப்டாப் வந்து இப்போ நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தோம், 130,000 ரூபா நீங்கள் வந்து 40,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அதுக்கு என்ன காரணம்? நல்லா இல்லையா, ரிப்பேராக போச்சாது? அப்படி இல்லை. இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏன் இந்த இங்கே மட்டும் தான் இந்த ஸ்டோர் கிடையாது. சரிங்க. இந்த ஆல்மோஸ்ட் ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 28 பிரான்ச் இருக்குது. ஓகே. நான் 28 பண்ணுறதுனால இந்த லேப்டாப்பை வந்து நான் அந்த ப்ரைஸ்க்கு தர முடியும். ஏன்னா நான் வாங்குற ப்ரைஸில் வந்து எல்லாமே டீலர் ப்ரைஸ் தான் நான் செல் பண்ணுறேன். நான் ஒரு இடத்துல வச்சு பண்ணணும்னா நான் டீலருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணணும். எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். நான் கஸ்டமருக்கு வந்து நான் டீலர் ப்ரைஸ்க்கு நான் கஸ்டமர் கூட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே. அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மொக்க லேப்டாப் வாங்க போனால் கூட 25,000, 30,000, 40,000 இருக்குது. இது வந்து உள்ளதுலே ஹையர் அண்ட் ஹைஃபை லேப்டாப். இந்த மாதிரி லேப்டாப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே வெளியே வந்து ஒரு ஐஃபோன் தூக்கிட்டு சுற்றுற மாதிரி. ஆமாம், ஒரு கெத்து. இந்த மாதிரி லேப்டாப் வாங்குறது பெரிய கெத்து. அது 40,000 போது அவங்களுக்கு என்ன டவுட்டும், ஒரு வேளை ரிப்பேராக இருக்குமோ,
அப்படின்னு ஒரு ஃபீல் வரும், ஃபீல் வரும். இது வந்து நீங்க வந்து அப்படியே நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ட்ரெயின்ல தான் போறீங்கன்னா அப்படியே வச்சு படம் பார்த்து போகலாம். எனக்கே பார்க்க ஆசையா இருக்கு ட்ரெயின்ல போகும். ஆனாலும் எனக்கு ஒரு பயமும் இருக்கு, என்னடா 130,000 லேப்டாப்ப 40,000 சொல்றாங்களே, இதுக்கு வாரண்டி எல்லாம் இருக்குங்களா? கம்பல்சரி வாரண்டி இருக்கு, த்ரீ மந்த்ஸ் வாரண்டி தராங்க. அதுவும் இல்லாம எதுவும் ரிப்பேர் ஆக போச்சுன்னா நீங்க ரிப்பேர் பண்ணி தர முடியுமா? உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால இந்த மாதிரி லேப்டாப் ரிப்பேர் பண்ணி தரோம். நம்ம இந்த 28 இடத்துலயும் நம்மளுக்கு கம்பல்சரி சர்வீஸ் சென்டர் இருக்கு. நான் உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் காட்டுறேன், ஓகேங்களா? எல்லா இடத்துலயுமே வந்து நம்மளுக்கு L4 லெவல் சர்வீஸ் நம்மகிட்ட இருப்பாங்க, அவைலபிலிட்டி இருப்பாங்க. அதனால தாராளமா பயம் இல்லாமல் வாங்கலாம். ஏன்னா ஒரு 15 இயர்ஸாக இந்த லேப்டாப் ஸ்டோர் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், புனே, மும்பை எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்டோர் இருக்குது. பயப்பட தேவை கிடையாது. இங்கே வாங்கிட்டு நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போனாலும் அங்கே போயிட்டு இங்கே போய் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சர்வீஸ் இங்கே பண்ணிவிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போனாலும் அங்கே போயிட்டு இப்போ இங்கே இங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாற்றிட்டீங்க, 1 இயர் வாரண்டி இருக்குது, நீங்கள் வந்து வேலை விஷயமா வந்து ஹைதராபாடோ இல்லை புனேவோ இல்லை மும்பையோ போகிறீங்க, அங்கே போயிட்டு ப்ராப்ளம் ஆகுது லேப்டாப்பு, நீங்கள் டைரெக்டாக நம்ம ஸ்டோரில் கொடுத்துட்டு உங்கள் நம்பர்ஸ் மட்டும் ஃபோன் நம்பர் மட்டும் சொன்னால் போதும், அவங்களே வந்து வாரண்டி இருக்கான் செக் பண்ணிட்டு அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க, எந்த ஒரு சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. பாங்க நம்ம சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி சேம் செட்டப்ஸ் இருக்கும். L4 லெவல் சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்காங்க, எல்லாமே வந்து மாதிரி சர்வீஸ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் சர்வீஸ் இருக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நான் சேல்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு இது பண்ணுறது கிடையாது, இன்கேஸ் ஏதாவது இஷ்யூனாலும் கஸ்டமருக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபைடாக வந்து சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்க, ஒரு நல்ல கடையை வந்து நான் மக்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ வர மக்களை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஸோ இனிமேல் வந்து லேப்டாப் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து யாருமே வந்து பயப்பட தேவையில்ல. பணம் இருந்தால் லேப்டாப் வாங்கினா, பணம் இல்லாட்டி ரெண்டு கூட வாங்கிட்டு போகலாம். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கடையை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, இன்றைக்கி நான் பார்த்துட்டேன், என் மூலியமாக நீங்களும் வந்து பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு மவுஸை வந்து 5 ரூபீஸ் கொடுத்து வாங்கிட்டு போகலாம். அதுவும் இந்த வருஷம் எண்டு வரைக்கும் தான், 2022 எண்டு வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ சென்னையில் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து சும்மாவாச்சும் வந்து விசிட் பண்ணிவிட்டு ஒரு மவுஸ் வாங்க. இந்த மவுஸ் ஆஃபர் வந்து இந்த கடையில் மட்டும் கிடையாது, சென்னையில் உள்ள 6 பிரான்ச்சுக்குமே அவைலபிள் இருக்குது. நீ எங்கே வேணாலும் போயிட்டு பிரைன் மாஸ் சேனலில் பார்த்துட்டு வந்தேன்னா ஒரு மவுஸ் தாராளமாக வாங்கிட்டு போகலாங்க. வீடியோ எடுக்க சான்ஸுக்கு ரொம்ப நன்றிங்க, வர கஷ்டம் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.